உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இவர் தானம்மா, இவர் தானம்மா, இவர் தானம்மா. மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு இவர் வந்து என் செல்லு கால் பண்ணாரு, மெசேஜ் அனுப்பினாரு. என்ன மெசேஜ் அனுப்பினாரு எனக்கு படிய தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? நான் இனிமேல் உங்களை லவ் பண்றேங்க. சொல்லவே இல்ல. எவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தீங்க அது அது வரைக்கும்? ஒரு வாரமா பேச. ஒரு வாரம் பேசறதுக்குள்ள வீட்டுக்கு கூப்பிடுற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க. அவ்வளவு காதல். இதன் காதலாமா? அட உன்ன காதலே இல்ல சித்தப்பு. நான் வீட்டுக்கு இட்னு போனேன். ஒரு வாரம் கழிச்சு வீட்டுல யாரும் இருக்கீங்க? இல்ல, அம்மா வேலைக்கு போனாங்க. தங்கச்சி? தங்கச்சி ஸ்கூல் ஒண்ணு வேலைக்கு போயிடுச்சு. முன்ன சின்னது வீட்டுல இருந்தது, அது விளையாட போறேன்ட்டு போயிடுச்சு. விளையாடுறதுக்கு அனுப்பிச்சிட்ட? துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், அந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான். நீங்க பொறுப்பெடுத்துக்கணும், அந்த பொண்ணுக்கு தாலி கட்டணும். இல்ல மேடம், 100% சொல்றேன் மேடம், அந்த குழந்தை எதுவுமே இல்ல மேடம். ஆனா குழந்தை மட்டும் எந்த இல்ல மேடம். ஆனா இப்போ சொல்றேன், 100%. எந்த வேகத்தை சேர்ந்தவர்? எத்தனை மாசமா பிளான் பண்றீங்க சொல்றா? எப்படி தெரியும் உனக்கு? ஜாதகம் பாத்தீங்களா? இல்ல மேம். முடியும் அவங்க அது போல ஆயிட்டு, நான் பண்றது முடியும் அவங்க அது போல ஆயிட்டு வந்தாங்க. அது மட்டும் எனக்கு அம்மாமா தெரியும். எத்தனை பேரோட பழகி இருக்கீங்க உங்களுக்கு? சும்மா போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு கரெக்டா அப்படி தெரியும். அலங்கம் இல்லாத சுத்தமான ஆள் என்ன, எப்படி உங்களுக்கு தெரியும் மேடம்? பழகி டெய்லி அந்த மாதிரி நெருங்கி நிறைய பேர்த்த பழகிறது உங்களுக்கு தான் அப்படி தெரியும். சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் நெருங்கி பழகினீங்களா இல்லையா? அவ அதுக்கு முன்னாடி என்னவோ பண்ணட்டும், அத பத்தி நீங்க பேச அதுக்கப்புறம் போயிட்டு கழிச்சா. தமிழ்நாட்டுல சூடு சொரணம் ரெண்டு மேட்டர் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? இப்போ நம்ம டாக்டர் சர்டிபிகேட் வாங்கணும், அந்த குழந்தை யாரோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பையனோட குழந்தைன்னு அது ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்க அந்த குழந்தைய அந்த பொண்ணு எடுத்துக்கணும். நீடா நாயமுடா.